சோ திஸ் இஸ் ஜனனி ஹியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு நார்மல் ஸ்கின் கேர் ரூட்டீன் தாங்க பார்க்க போறோம். எஸ் நீங்க நிறைய யூடியூப்ல பாத்துருப்பீங்க சிடிஎம் ப்ரோசிஜர்ஸ் அப்புறம் சிடிஎம் மேக்கப் ரூட்டீன் அந்த மாதிரி சொல்லிட்டு. சோ நிறைய பேருக்கு தெரியாத சிடிஎம் அப்படினா என்னன்னு சொல்லிட்டு சிடிஎம் ஒண்ணுமே இல்லங்க, இட்ஸ் ஜஸ்ட் a process of cleansing, toning and moisturizing. சோ இத தான் நம்ம எப்படி ডেইলি நம்மளோட ஸ்கின் கேர் ரூட்டீன்ல ஃபாலோ பண்றது அப்படிங்கற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ இது வந்து என்னோட ডেইলি ஸ்கின் கேர் ரூட்டீன். சோ இதே மாதிரி நீங்க எல்லாரும் உங்களோட ஸ்கின் கேருக்கும் ஒரு ரூட்டீன் தனியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட்ஸ் ரியலி a good thing. சோ உங்களோட ஸ்கின் எப்பவுமே ரொம்ப ஃப்ரெஷாவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும் பாக்குறப்போ. சோ அதுக்கான டீடைல்ஸ் நான் சொல்ல போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ப்ரோசிஜர், நான் இப்போ என்னோட ஃபேஸ் வந்துட்டு கிளென்ஸ் பண்ணிருக்கேன். சோ ஐ யூஸ்ட் saffron ஃபேஸ் வாஷ். இது வந்துட்டு ஸ்கினோவேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ பிராண்ட் ஹெர்பல் ஃபேஸ் வாஷ். நான் மோஸ்டா வந்துட்டு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். சோ இது ஸ்கினோவேட்டிவ் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து saffron ஃபிளேவர். சோ இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். சோ ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ், எப்பவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே நம்ம மறக்காம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளோட லிப்ஸ் வந்துட்டு கேர் எடுத்துக்கணும். சோ நம்மளோட லிப்ஸ் வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்கணும். சோ அதுக்கு எதை நீங்க லிப் பாம் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஆல்ரெடி நீங்க என்ன லிப் பாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் பரவாயில்ல, அதே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ அந்த லிப் பாம் தான் இப்ப நான் யூஸ் பண்ண போறேன். நான் என்ன லிப் பாம் யூஸ் பண்ண போறேன்னா சேம் அகைன் ஸ்கினோவேட்டிவ் பிராண்டோட வெனிலா லிப் பாம் தான் நான் யூஸ் பண்ண போறேன். சோ ஆஃப்டர் கிளென்சிங், கிளென்சிங் ஃபேஸ் வாஷ் நீங்க பண்ணிட்டு வந்த உடனே உங்க லிப் பாம் மாய்ஸ்சர் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு லிப் வந்துட்டு எப்பவுமே மாய்ஸ்சரைவே நீங்க வச்சுக்கணும், ஏன்னா நம்ம ட்ரை ஆகிடும் சீக்கிரமா, அப்புறம் ஸ்கின் பீல் ஆகும், அப்புறம் உங்களுக்கு லிப்ஸ்ல சில எப்படி சொல்றது ஒரு சின்ன புண்ணு அந்த மாதிரி எல்லாம் கூட வந்து நம்ம ஸ்கின்ன கடிச்சு கடிச்சு எடுக்கிறதுனால, ஏன்னா ஐ யூஸ் டு இட். சோ இப்பதான் நான் அதை ஸ்டாப் பண்ணிருக்கேன். நீங்க லிப் பாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே லிப் வந்துட்டு மாய்ஸ்சராவே வச்சுக்கும், வெட்டாவே இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு கிளென்ஸ் பண்ணிட்டு நம்ம லிப் பாம் யூஸ் பண்ண போறோம். லிப் பாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ் டோனர். டோனர் இஸ் மஸ்ட். எஸ் டோனர் யூஸ் பண்ணா சில பேர் பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அதுவும் ஆயிலி ஸ்கின்க்கு உடனே தெரியும், என்னோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின் தான், பட் எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்மே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கண்டினியூவா யூஸ் பண்ணும், யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு அதோட ரிசல்ட்டே தெரியும். சோ எடுத்தோடனே டூ டேஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் வரலன்னு சொல்ல முடியாது இல்லையா. சோ டோனர் வந்துட்டு ஐ ஹாவ் டூ பிராண்ட்ஸ். ஒன்னு வந்துட்டு இயல் எர்த் எசன்ஸ் அப்படின்னு சொல்ற அவங்களோட க்ளோ ஸ்கின் டோனர் ஒன்று வச்சிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நான் யூஸ் பண்ற ஸ்கினோவேட்டிவ் பிராண்டோட நெரோலிக் டோனர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டோனர். சோ நான் எனக்கு எந்த டோனர் யூஸ் பண்றேன், எப்பவுமே டோனர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. சோ எய்தர் வந்து நீங்க காட்டன் பேட் யூஸ் பண்ணி டேப் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்தா கூட இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு அது நல்லா உங்க ஃபேஸ்ல வந்துட்டு செட் ஆகணும். நல்ல இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நாட் ஓன்லி ஃபார் கேர்ள்ஸ், பாய்ஸ் உங்களுக்கும் தான். ஸோ எல்லாருமே அவங்கவுங்களோட ஸ்கின்னை ரொம்ப ஐ மீன் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க, ஏன்னா இப்போ நிறைய டஸ்ட் அலர்ஜி நிறைய பேருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஸ்கின் வந்துட்டு ஈஸியாக நமக்கு டேன் ஆகிடும். நம்ம டெய்லி இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் எப்பவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ டோனர் வந்துட்டு என்னோட ஃபேஸில் நல்லா செட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் டோனர் செட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் மாய்ஸ்சரைசிங். நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஸோ டோனர் யூஸ் பண்ணணும். டோனர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஆஃப்டர் கிளென்சிங் வந்துட்டு உங்க ஃபேஸ்ல உள்ள டர்ட்டி செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும், ஃபேஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ உங்களோட போர்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும். இந்த டோனர் வந்துட்டு உங்களோட போர்ஸை க்ளோஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஈஸியாக உங்க ஃபேஸ்ல டர்ட் வந்துட்டு செட் ஆகாம இந்த டோனர் உங்களுக்கு பார்த்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஃப்டர் டோனர் ஐம் கோயிங் டு யூஸ் மாய்ஸ்சரைசர். நான் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன் அப்படின்னா மார்னிங் மிஸ்ட் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் தான், சேம் ஸ்கினோவேட்டிவ் பிராண்டோடது. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்றேன். உங்ககிட்ட எந்த மாய்ஸ்சரைசர் இருந்தாலுமே நீங்க யூஸ் பண்ணலாம், நிவ்யா சோ லைக் தட் எந்த பிராண்ட் நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் பரவாயில்ல. இதுதான் யூஸ் பண்ணுங்கிறது இல்லை, இதோட ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அதோட டீடைல்ஸ் கொடுக்குறேன், இல்லைன்னா நான் பிரைவேட்டா கூட உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். இது ரொம்ப நம்மளோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான், அஃபோர்டபிள் ரேட் தான், எல்லாருக்குமே இதால் எல்லாராலையுமே இதை பை பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்றேன்.
மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ண போறேன் சோ இங்க பாருங்க லைட் இப்படி தான் இருக்கும் இது லைட்டா நீங்க இவ்ளோ எடுத்தா கூட போதும் சோ நீங்க உங்க ஃபேஸ்ல டாட் டாட்டா இத வெச்சுக்கோங்க சோ நீங்க நெக்கியும் கவர் பண்ண மறந்துடாதீங்க நான் வந்துட்டு ஹேண்ட் வச்சு நான் இத செட் பண்றேன் ना एंड ब्यूटी ब्लेंडर ये ना यूस पन्नल उंगकिट्ट अब यूस पन्निकोंग धारालमा मॉइश्चराइज़ पन्निट्ट नल्ला उंग स्किन को टू टू थ्री मिनट्स मसाज कोडुंग नल्ला अप्लाई पन्नियाच्चु सो पातींगा नम्म स्किन वंदुट्टु रोम्ब रिफ्रेशिंगा इरुक्कु सो जस्ट ना वंदुट्टु क्लेंजर टोनर अंड मॉइश्चराइज़र இது மூணு தான் யூஸ் பண்ணேன் ஸ்கின் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷா இருக்கு சோ இவ்ளோதான் தட்ஸ் இட் फ्रेंड्स நம்மளோட ஸ்கின் கேர் ரூட்டீன் வீடியோ முடிஞ்சிருச்சு சோ இதுதான் நார்மல் சிடிஎம் ப்ரோசிஜர்ஸ் இத நீங்க கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு கூட நீங்க இத ட்ரை பண்ணலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க உங்களோட ஒபினியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சோ நீங்க என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்க இத விட எது பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் அதையும் ட்ரை பண்றேன் அண்ட் உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குற மாதிரி இருந்ததுனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐகானையும் டச் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும் So thank you so much for watching and keep supporting me guys. Bye bye.